அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜூலை 18 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது ஆடி மாதம் 2 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை நட்சத்திரம். இன்று காலை 8:35 வரைக்கும் பூசம் நட்சத்திரம், பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். திதி இன்று அதிகாலை 2:18 வரைக்கும் பிரதமை, பின்பு துவிதியை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம். காலை 7:45 8:45 வரைக்கும், மாலை 5:00 to 6:00 வரைக்கும் கௌரி நல்ல நேரம். காலை 10:45 to 11:45 வரைக்கும், மாலை 7:30 to 8:30 வரைக்கும் ராகு காலம். மாலை 3:00 to 4:30 வரைக்கும் குளிகை. மதியம் 12:00 to 1:30 வரைக்கும் யமகண்டம். காலை 9:00 to 10:30 வரைக்கும் கரணம். காலை 7:30 to 9:00 வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:01. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நல்ல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு குரு மேஷ ராசியிலையும், சந்திரன் சூரியன் புதன் கடக ராசியிலையும், சுக்கரன் செவ்வாய் சிம்ம ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சனி பகவான் கும்ப ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5 to 3. இன்றைய நாளில் பொறுமையும் மன உறுதியும் அவசியம் தேவைப்படும். உணர்ச்சி வசப்படுறதை இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். உங்கள் செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். பணியிட சூழல் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறத கடினமாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அகந்தையான போக்கை வெளிப்படுத்துறத தவிர்த்துக்க பாருங்கள். இருவருக்கும் இடையே இன்றைக்கி நல்லிணக்கம் குறைந்தே இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று குறைந்தே இருக்கும். அதிகரிக்கும் செலவுகளால் சிலர் கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உணவு விஷயத்தில் கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. புதியவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் சம்பந்தமான விஷயத்தில் நிதானம் தேவைப்படும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளை தருவாங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் அறிந்து சிலர் பூர்த்தி செய்வீங்க. உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலமாக சிலருக்கு மனசில் தன்னம்பிக்கை பிறக்கும். அரசு சார்ந்த துறைகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 to 3. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 to 3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 to 3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 to 2. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 to 3. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 to 3. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். பரணி நட்சத்திரக்காரங்க தன்னம்பிக்கை தேவைப்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் வந்து போகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வவளம் பெருகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5 to 4. இன்றைய நாளில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். நல்ல வளர்ச்சி காண்பீங்க. உற்சாகமாக இன்றைக்கி உங்கள் பணிகளை மேற்கொள்வீங்க. இன்றைக்கி உங்கள் பணிகளை விரும்பி செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பெருந்தன்மையோடு நடந்துப்பீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்றைக்கி அதிகரித்து இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி சிலர் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முழு ஆரோக்கியத்தோடு
நீங்கள் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்னைக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு எதிர்பாராத தனவரவு இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். கடினமான செயல்களையும் இன்னைக்கு நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகள் சிலருக்கு ஈடேறும். வீட்டின் தேவைகள் அறிந்து சிலர் நிறைவேற்றுவீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கான வெற்றி இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சில்வர் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சில்வர் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தன்னம்பிக்கை பிறக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் பேச்சில் நிதானம் தேவைப்படும். எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். பணியிட சூழல் அவ்வளவு சாதகமாக இருக்காது. உங்கள் முயற்சிகள் அதிக அளவில் இருந்தாலுமே பலன் சற்று குறைவாகவே கிடைக்கும். உங்கள் பணிகளுக்கான போதிய அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்காம போகலாம். உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று குறைந்தே இருக்கும். வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கை கால் வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு கடினமான சவாலான பணிகளை எல்லாம் கையில் எடுத்துக்காதீங்க. சகோதர வகையில் நன்மையான சூழல் உண்டாகும். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். பழைய நினைவுகளால் உங்கள் செயல்பாடுகளில் தடுமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்பு சிலருக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவான அணுகுமுறை தேவைப்படும். மாணவர்களுக்கு ஞாபகம் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாகலாம். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திறமையாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புரிதல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார்.
இன்றைய நாளில் அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க. தேவையில்லாத சிந்தனைகளால் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். இறை வழிபாடு மேற்கொள்வது இன்றைக்கி உங்களுக்கு மன அமைதி கொடுக்கும். பணியிட சூழல் இன்றைக்கி அவ்வளவு சாதகமாக இருக்காது. உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்கள். அதிக பேச்சை இன்றைக்கி குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். தேவையில்லாத செலவுகளை இன்றைக்கி குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வயிறு உபசம் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுப்பாங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவைப்படும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு வரவு இருக்கும், இருந்தாலும் செலவுகளும் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் சிலர் ஆர்வம் இல்லாமல் செயல்படுவீங்க. மனசுக்கு பிடிச்ச பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கறதுல சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. பயணங்களால் அலைச்சல்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. பணி மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் கருநீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருநீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். பூசம் நட்சத்திரக்காரங்க கவனத்தோடு செயல்பட பாருங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வவளம் பெருகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிட சூழல் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகள் குறித்த நேரத்துக்குள்ளே நிறைவு பெறும். உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி உங்களால் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. சமயோகிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. பிள்ளைகளால் உங்கள் புகழும் கௌரவமும் கூடும். சொத்து வாங்குவது விற்பது இதெல்லாம் லாபகரமாக முடியும். பயணங்கள் சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும். உடன் பிறந்தவர்களால் நன்மையான சூழல் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதிகளை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உத்தியோக பணிகளில் புதிய சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும். இன்னைக்கு குடும்பத்தாரோட சிலர் வெளியூர் சென்று வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் புதிய ஆர்வம் பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் நன்மையான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி
உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வவளம் பெருகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இதிலும் சாதகமான நிலை உண்டாகும். பணியிடத்தில் குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. சவாலான பணிகளை கூட இன்றைக்கி நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். புதிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனமகிழ்ச்சி இன்னைக்கு உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி நிலவும். விலகி சென்ற உறவினர்கள் வழியை வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். சமூக பணிகளில் இருக்கவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். உத்தியோக பணிகளில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபார நுட்பங்களை இன்றைக்கி சிலர் புரிஞ்சுப்பீங்க. புதுவிதமான பொலிவோடு இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. நினைத்த காரியம் இன்னைக்கு நடைபெறும். மூத்த உடன்பிறப்புகள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் இருக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய பாதை தெரியும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய பொலிவு பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வவளம் பெருகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். மகிழ்ச்சியாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. தன்னம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. இன்றைக்கி உங்கள் பணிகளை நீங்கள் விரும்பி மேற்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுவீங்க. இருவரும் இன்றைக்கி வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி சிறந்த முறையில் இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி உங்களால் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவு இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தாரோட மனம் விட்டு பேசி மகிழ்வீங்க. மனசுக்கு இதமான செய்தி சிலருக்கு வந்து சேரும். உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போ நீங்கள் சந்திப்பீங்க. அதிகாரிகளின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பாராட்டுகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். உயர்கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளில் மாணவர்களுக்கு தெளிவு பிறக்கும். ஆன்மீக காரியங்களில் சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். மனசை உறுத்திக்கிட்டு இருந்த சில இன்னல்களெல்லாம் குறையும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். வர்த்தகம் சார்ந்த சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். எதிர்காலம் சம்பந்தமான முயற்சிகள் சிலருக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/5. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/5. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தெளிவு பிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னல்கள் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்.
இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/3. இன்றைய நாளில் நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு நற்பலன்களை உண்டாக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சற்று நிதானம் தேவைப்படும். பணியிட சூழல் சற்று மந்தமாக இருக்கலாம். உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனித்து உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படும். அவங்க கிட்ட நட்பாக பழக பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகளையும் இன்னைக்கு சிலர் எதிர்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உடன் பிறந்தவர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். புதிய முயற்சிகளில் கவனம் தேவைப்படும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். நீங்கள் செய்யும் செயல்களில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்கள். அடுத்தவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் நிதானம் தேவைப்படும். இதிலும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடையும் செயல்பட முயற்சி செய்யுங்க. உங்கள் உழைப்புக்குண்டான பாராட்டுகள் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. வெளிவட்டாரத்தில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். மகான்களின் தரிசனம் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான போக்கு இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/2. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆசிகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வ வளம் பெருகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/3. இன்றைய நாளில் உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்க பாருங்கள். தேவையில்லாத பேச்சுக்களால் இன்றைக்கி பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். சக பணியாளர்கள்கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்கள். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். சிலருக்கு உங்கள் பணிகள் நிலுவையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரித்து நடந்துக்கிட்டால் பிரச்சனைகள் இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி சற்று குறைந்தே இருக்கும். செலவுகளின் தன்மைகள் அறிந்து செயல்படுறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி, தூக்கமின்மை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். எந்த காரியத்தை தொட்டாலுமே 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். யாருக்கும் இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்தில் கவனமாக பேச பாருங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி அனுசரித்து செல்ல பாருங்கள். பணிபுரியும் இடங்களில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். காப்பீடு சம்பந்தமான செயல்களில் ஆர்வம் இருக்கும். மற்றவங்க கிட்ட பேசும்போது பேச்சுக்களில் கவனமும் நிதானமும் தேவைப்படும். உங்கள் குணநலன்களில் மாற்றம் உண்டாகும். மற்றவங்க செயல்களில் விமர்சனம் செய்கிறத இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். மாணவர்கள் முக்கியமான பாடங்களை கவனித்து படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3.
இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்கள். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். உத்தராடம் நட்சத்திரக்காரங்க விமர்சனங்களை தவிர்த்துக்க பாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வவளம் பெருகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் விருப்பமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்காது. உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக பழக பாருங்கள். ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி சற்று குறைந்தே இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலை சுற்றல், இரத்த அழுத்தம் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். சிலர் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீங்க. பழைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சிலர் சந்தித்து மகிழ்வீங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் கிட்ட ஆலோசித்து சிலர் முடிவுகளை எடுப்பீங்க. வேற்று மதத்தவர்களின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் சிலருக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். இறை வழிபாட்டில் சிலருக்கு மனம் ஈடுபடும். நண்பர்கள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் இருக்கும். உங்கள் மனசில் நினைத்த காரியங்களை தடைகளுக்கு பின் செய்து முடிப்பீங்க. தம்பதிகளுக்கிடையே இருந்த மன வருத்தங்களெல்லாம் இன்றைக்கி சற்று குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருத்தங்கள் குறையும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க, செல்வவளம் பெருகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட பாருங்கள். அதிக சிந்தனைகளால் சிலருக்கு மனக்குழப்பங்கள் உண்டாகலாம். பணியிடத்தில் சற்று சாதகமற்ற நிலை இருக்கும். உங்கள் பணிகள் இன்றைக்கி குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் பொறுமை இன்றைக்கி சோதனைக்குள்ளாகலாம். சில சௌகரியங்களை இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். செலவுகளின் தன்மைகள் அறிந்து செயல்படுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு வலி, கை கால் வலி சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் கிட்ட உதவி கேட்டு தொந்தரவு தருவாங்க. யார்கிட்டையும் இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேச ீங்க. வாகனம் சிலருக்கு பழுதாகும். வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கிட்ட விவாதம் செய்யறத தவிர்த்துக்க பாருங்க. புதிய இலக்குகளை சிலர் நிர்ணயம் செய்வீங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். இனம் புரியாத சில செயல்களில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். செலவுகளை குறைச்சிக்கிறதுனால சிலருக்கு பணப்பிரச்சனை தீரும்.
பிள்ளைகள்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்னைக்கு குறையும். உத்தியோகம் சம்பந்தமான பணிகளில் நிதானம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஞாபக மறதி சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முக்கியமான பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா கவனித்து படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வவளம் பெருகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மன உறுதி நிறைந்திருக்கும். இதிலும் சாதகமான நிலை இருக்கும். பணியிடத்தில் குறித்த நேரத்துக்குள்ளே இன்றைக்கி உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி நீங்கள் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த இன்னைக்கு நல்ல வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு சாதகமாக முடியும். சிலர் வாகனத்தை சீர் செய்வீங்க. மனைவி வழியில் சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சிலர் வியாபாரத்தை பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் இன்னைக்கு உங்களுக்கு உதவுவாங்க. உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கும். கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளில் இன்னைக்கு மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும். போட்டித் தேர்வுகளில் சிலருக்கு எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறை லாபம் அதிகரிக்கும். இணையதளம் மற்றும் வர்த்தகம் சம்பந்தமான பணிகளில் லாபம் கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சிலருக்கு சாதகமான சூழல் உண்டாகும். உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் ஆர்வம் பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சாதகமான சூழல் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிவுகள் சாதகமாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. செல்வவளம் பெருகும்.